வணக்கம் நண்பர்களே. சீனாவில் நடக்கக்கூடிய குளிர்கால ஒலிம்பிக் இந்த தொடரில் இந்தியாவிலேருந்து யாராவது ஒருத்தவங்க பங்கேற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து மக்களிடத்துல இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த பிரச்சனை. ஒரு 42 கல்வான் பள்ளத்தாக்கை தாண்டி வரும்போது 42 சீன வீரர்கள் ஆத்தோடு அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை சீனா மறைச்சிச்சு. ஆனால் அதில் 43வது வீரராக ஒருத்தர் அடிபட்டு ரெக்கவர் ஆகி வெளியில் வந்தவரை சீன ஒலிம்பிக் போட்டியினுடைய ஓப்பனிங் தொடரில் அவரை கிந்தி கிந்தி நடக்க வச்சு இந்தியாவினுடைய எல்லைப்பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனையை வெட்ட வெளிச்சமாக்கி காட்டுச்சு சீனா. இதனால் இந்தியா பெரிய அளவில் கோபம் கொண்டு ஃபைனலில் நடக்கக்கூடிய அந்த அணிவகுப்பில் வந்து நாங்கள் இந்தியர்கள் யாரும் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு. சரி, இந்தியாவிலேருந்து யாராவது ஒரு ஆள் குளிர்கால ஒலிம்பிக் தொடர்லையாவது பங்கேற்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒருத்தர் தாங்க செலக்ட் ஆகிருக்காரு, வேறு யாருமே செலக்ட் ஆகலையா அப்படின்னு மாட்டா வாய்ப்பே இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டு தொடர் வந்து பார்த்திங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து அந்த கேட்டகரி அடிப்படையில் வந்து பார்க்கும்போது பனிச்சறுக்கு போட்டியில் மட்டும்தான் இந்தியா வந்து தேர்வாயிருக்கு. அதன் அடிப்படையில் அந்த போட்டிக்கு தேர்வான ஒரே ஒரு இந்தியாவிலேருந்து போன போட்டியாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் பேர் ஆரிஃப் கான். இந்த ஆரிஃப் கானோட வயசு வந்து 31. அவர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே ரெண்டு பிரிவில் விளையாடுறதுக்கு தகுதி பெற்ற ஒரே இந்தியர், சீன ஒலிம்பிக்கில் பங்கேற்கக்கூடிய ஒரே இந்தியர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரிஃப் கான் தான். சரி, இந்த ஆரிஃப் கான் வந்து ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு விட கிடச்சிடும். அவர் பதக்கம் என்று அசத்துவாரா, ஜம்மு காஷ்மீரனுடைய பெருமையை இந்தியாவுக்கு பறைசாற்றுவாரா அப்படிங்கிற கேள்வியோடு நம்ம பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பீஜிங்கில் நடக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக் போட்டியில் ஜம்மு காஷ்மீரிலேருந்து ஒருத்தர் வந்து போய் விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தன்னோட 4வது வயசில் பனிச்சறுக்கு போட்டியை தொடங்கினவர் தான் இந்த ஆரிஃப் கான். குறிப்பாக சொல்லணும்னா தன்னோட 16வது வயதில் சர்வதேச போட்டியில் வந்து கால் பதிச்சவர். ஆனால் பெரிய அளவில் பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரால் வாங்க முடியல. இருந்தாலும் வந்து டிசம்பரில் இந்த மாதம் வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த குளிர்கால போட்டி தொடரில் பெரிய அளவில் அவர் வெற்றியை குவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒலிம்பிக்கில் ஒரே சீசனில் ரெண்டு பிரிவில் விளையாடுறதுக்கு தகுதி பெற்ற ஒரே ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆரிஃப் கான் தான். அதனால அசத்துவாரா ஆரிஃப் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கேட்டிங்கன்னா, அவருடைய தந்தை வந்து ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான். அவர் ஒரு பனிச்சறுக்கு போட்டியில் விளையாடக்கூடிய நபர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிச்சறுக்கு போட்டியில் விளையாடுறவங்களுக்காக அந்த உடைகள்லாம் தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு கடை வச்சு நடத்துகிறவர். அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் வச்சு நடத்தக்கூடிய ஜம்மு காஷ்மீரில் ஒரு சின்ன கடை வச்சு நடத்துகிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பனிச்சறுக்கு போட்டிகள்லாம் இந்தியாவிலிருந்துக்காக விளையாடிருக்காரு. ஆனால் அவர் பெரிய அளவில் வந்து ஜெயிக்கல. ஆனால் தன்னுடைய கனவை நினைவாக்கக்கூடிய வகையில் தன்னுடைய மகனான ஆரிஃப் கானை இந்தியாவுக்காக விளையாட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருமை ததும்பிய ஒரு முகத்தோடு வந்து காத்து கிடக்கிறாரு. அவருடைய ஏக்க முகத்துக்கு குளிர்கால ஒலிம்பிக் பீஜிங்கில் நடக்கக்கூடிய இந்த சீனாவில் நடக்கக்கூடிய இந்த குளிர்கால ஒலிம்பிக் அப்படிங்கிறது தன்னுடைய மகனுக்கு பதக்கத்தை வாங்கி கொடுத்து அவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. நிச்சயமாக ஆரிஃப் கான் இந்தியாவுக்கு பெருமை தேடிக்கொடக்கூடிய ஒரு வகையில் செயல்படுவார் அப்படின்னும், கல்வான் பள்ளத்தாக்கில் அது மட்டும் இல்லாமல் அருணாச்சல பிரதேசத்தில் நம்முடைய இராணுவ வீரர்கள் எல்லையை பாதுகாக்கிறதுக்காக நிறையா பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்காக நிச்சயமாக ஆரிஃப் கான் வந்து சீனாவினுடைய அத்துமீறலில் வந்து இந்தியாவுக்கு இந்திய இராணுவ வீரர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சீனாவில் நடக்கக்கூடிய ஒரு ஒலிம்பிக் போட்டியில் ஒரு பனிச்சறுக்கு போட்டியில் ஜெயிச்சு இந்தியாவினுடைய பெருமையை உலக நாடுகளுக்கு வந்து எடுத்துரைப்பார் ஆரிஃப் கான் அப்படின்னு நம்மளும் நம்புவோம். தொடர்ந்து ஆரிஃப் கானுக்கு பிரசாத் சிக்னேச்சருடைய வாழ்த்துக்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி மக்களே.